சிறப்பறிவை பற்றி பேசும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிறப்பறிவு தான் அருளாக மாறும். அருள் தான் சிறப்பறிவாக இருக்கும். அப்ப சிறப்பறிவு மனிதாய மாற்று உண்டு பண்ணும். அப்ப சிறப்பறிவு வேறு வகைக்கு உதவி செய்யும். ஒரு மனிதாயமானவனை இருக்க வேண்டும் என்றால் அவன் சிறப்பறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். அது கருணை உள்ளவனா. அப்ப கருணைக்கு சிறப்பறிவு உண்டு பொருள் உண்டு, கருணைக்கு அருள் உண்டு பொருள் உண்டு, கருணைக்கு கண்ணோட்டம் என்று பொருள் உண்டு. அப்போ ஒன்றை ஒன்று பெற்றிருக்க நோக்கம் இந்த கருணோட்டம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான். அது எல்லா மதத்திலும் இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம், முஸ்லீம் மதத்தில், இந்து மதத்தில், எல்லா மதத்தில் இருக்கிறான். அப்போ கருணை உள்ளவன் எந்த மதத்தில் இருந்தாலும் கடவுள்தன்மை உள்ளவன். அது ஏன் கருணை காட்ட வேண்டும்னா ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும் அல்லவா. அப்போ இந்த கருணை காட்டுவது நூலறிவால் வருமா? நூலறிவாலும் வரும். சான்றுகள் தொலைவு இருந்தால் தான் அந்த கருணை வரும். நூலறிவு இருந்தால் அந்த சிறப்பறிவு வரும், அந்த அறிவு சிற கண்ணோட்டம் வரும். அப்போ கண்ணோட்டம் காட்டுவதில் கருணை காட்டுவது ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடுவதற்காக. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடுவதற்கு கருணை வேண்டுமா சிறப்பறிவு வேண்டுமானா? சிறப்பறிவு இல்லாமல் கருணை வராது. அந்த சிறப்பறிவும் எப்போ வரும்னா கருணையே வடிவான மக்களுடைய ஆசை இல்லாமல். சிறப்பறிவு ரெண்டு வகை, உலக நடைக்கு ஒரு சிறப்பறிவு, ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடுவதற்கு ஒரு சிறப்பறிவு. இப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளுகின்ற சிறப்பறிவு எதுனா அதுதான் அருள். அது துணை கொண்டு தான் ஜென்மத்தை கடத்திட்ட முடியும். அப்போ அது பெறுவதற்கு என்னது பெரியவர்கள் தொடர்பு இருக்கணும். அதுக்கு என்ன உபாயம்னா கருணை காட்டு. சரி, நமக்கு அந்த வன்மனம் இருக்கு, முன் செய்த வினை காரணமாக பொருள் வெறி இருப்பதால் கருணை காட்ட மாட்டான். மிக்க காமுகர்களாகவும் பொருள் வெறிகளாக இருந்தால் நிச்சயம் வன்மனம் தான் இருக்கும். சரி, மிக்க பொருள் வெறியன் காமுகனாக இருக்கேன், வன்மனம் இருக்கு, என்ன உபாயம்னு கேட்டான். இது பொருள் வெறியராகவும் காமுகனாகவும் வன்மனமாக இருந்தால் கடவுளை அடைய முடியாது. இப்போ கடவுள் எப்படி இருக்கிறான்? கருணையை வடிவானவன் இருக்கிறான். அப்போ அவன் காட்டுகின்றான் நமக்கு கண்ணோட்டம். அவன் காட்டுவதுக்காக நம்பால் காட்டுகின்ற கருணைக்கு தான் கண்ணோட்டம். நாம் பிறர்வால் காட்டுகின்ற கருணைக்கு கண்ணோட்டம்னா. அப்போ அது போன்ற வன்மனம் இருந்தால் திருவருள் துணை இல்லாது. இப்போ அதுக்கு என்ன உபாயம்னா பொல்விரியனாக, காமுகனாக, வன்மனம் உள்ளவனாக, வஞ்சகனாக, பழி வாங்க உணர்ச்சுள்ளவனாக, கொடிய கோபம் உள்ளவனாக இருக்கிறேன், எப்படி இந்த கொடிய நோயிலிருந்து நான் விடுபடுவேன்? உபாயம் உண்டு. அது என்ன உபாயம்? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மாதம் ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செய்யணும். செய்கிறேயா? எந்த காரணத்தை முடிஞ்சு பொல்லால் உண்ணாதே. சரியா? எந்த காரணத்தை முடிஞ்சிட்டு உன் துன்பத்துக்காக ஆடு கோழி வெட்டாதே. சரியா? எந்த காரணத்தை முன்னிட்டும் அருள் பெறுவதற்காக அந்த மாதிரி கோயிலுக்கு செல்லாதே. சரியா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.